இந்த ஆட்டை கொண்டு வந்து நடுவழியில் வெட்டுறது, அதை வந்து கொடூரமாக அதை ஃபோட்டோ எடுத்து சமூக வலைதளத்தில் போடுறது, அப்படி வெட்டுற மாதிரி இருந்தால் எம்மால கை வைங்கன்னு நான் சொல்கிறேன். இன்றைக்கி பிஜேபி எங்களோடு இருந்தால் 35 ஜெயிச்சிருப்போம்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் எஸ்பி வேலுமணி அவர்களுக்கும் கட்சிக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை ஆரம்பித்திருப்பதாகத்தான் நான் பார்க்கின்றேன். ஒரு ஃபண்டமெண்டலிஸ்ட் குரூப்புகளோடு கூட்டணி வைத்துக்கொண்டு ஒரு தேர்தலை எதிர்கொண்டால் என்ன ஆகும் என்பதை தமிழக மக்கள் அடைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களுக்கு பாடம் போட்டிருக்காங்க. தொண்டன் ஒருத்தரை பார்த்த திருச்செந்தூரில் அண்ணாமலை அவர்கள் தோற்றுவிட்டார், நான் பந்தயம் கட்டி இருக்கின்றேன், அதற்காக மொட்டை அடித்து அந்த ஊரினுடைய பொதுவெளியில் ஊர்வலமாக நடந்து போயிருக்காரு. பார்ப்பதற்கு எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தாலும் கூட இன்னொரு தொண்டர் வந்து விரலை வெட்டிக்கிட்டார். 2019 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே ஆளும் கட்சி. 2019 மோடி அவர்கள் அந்த தேர்தலில் 303 வந்தாங்க. 2வது முறையாக ஆளும் கட்சியாக இருந்த அதிமுகவோடு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருந்த பொழுது தமிழகத்திலே வரலாறு காணாத தோல்வியை நாங்கள் பார்த்தோம். வரலாறு காணாத தோல்வி, குறைந்தபட்சம் 3.5-4 லட்சம் தான் அந்த தோல்வியினுடைய மார்ஜினாக இருந்துச்சு. இன்றைக்கி 2024 தேர்தலில் இன்றைக்கி கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் என்று அதிமுகவுக்கு தெரிந்த பிறகு இன்றைக்கு அதனுடைய தலைவர் கோயம்புத்தூரை சார்ந்த எஸ்பி வேலுமணி அவர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தால் 35 ஜெயிச்சிருப்போம். அவங்க தனியாக இருந்தே ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலை, எப்படி ஒன்றா இருந்து 35 ஜெயிப்போம்னு அவர் சொல்கிறார். அதனால் ஏற்கனவே சொன்னது போல் மக்கள் 3 அணியை பார்த்து விட்டு மக்கள் வாக்களித்தாங்க. அதிலும் தலைவர்கள் என்ன சொன்னாங்க, நாங்கள் பிஜேபியோட இப்போ இல்லை, இதுவரை வராத ஓட்டுக்கள் எங்களுக்கு வரும், இத்தனை காலமாக நிர்பந்திக்கப்பட்டு பிஜேபி அரசு கொண்டு வந்த சில சட்டங்களுக்கெல்லாம் நாங்கள் ஆதரவு கொடுத்தோம், இப்போ எங்களுக்கு நிர்பந்தம் இல்லைன்னு சொன்னாங்களே. அதனால் வேலுமணி அவர்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும் பொழுது வேலுமணி அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஏதோ உட்கட்சி பிரச்சனை மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும், வேறு அதிமுக தலைவர்களாக இருக்கட்டும், இந்த கூட்டணி பிரிந்த பிறகு வேறு காரணம் சொன்னாங்க, எங்களுக்கு இந்த சமுதாயத்தினுடைய வாக்கு வரும், இந்த வாக்கு வங்கி இத்தனால இல்லை, நாங்கள் தவறு பண்ணிட்டோம், நிர்பந்திக்கப்பட்டு சில சட்டங்களுக்கு ஆதரவு கொடுத்தோம்னு சொன்னவங்க இன்றைக்கி பிஜேபி எங்களோடு இருந்தால் 35 ஜெயிச்சிருப்போம்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் எஸ்பி வேலுமணி அவர்களுக்கும் கட்சிக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை ஆரம்பித்திருப்பதாகத்தான் நான் பார்க்கின்றேன். மத்தியில் பாஜக பெரும்பான்மை இல்லாத காரணம் அண்ணாமலை தான், அதிமுக கூட கூட்டணி வச்சிருந்தால் பாஜக தேவையான மெஜாரிட்டி வந்திருக்கும், சமூக வலைதளங்கள் நிறைய. 2019 அதிமுக ஆளும் கட்சியாக இருந்த பொழுது அப்போவே அவங்களால ஒரு சீட்டு ஜெயிக்க முடியல. இன்றைக்கி 2024 அதிமுக பல இடத்துல டெபாசிட் இழந்திருக்காங்க. எந்த அர்த்தத்தில் அதனுடைய தலைவர்கள் பேசி கொண்டிருக்கின்றார்கள்? இந்த 2024 தேர்தலுடைய பாடம் என்னென்னா, தமிழகத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற தலைவர்கள் எல்லாம் மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பது அந்த தேர்தலுடைய செய்தியை. மக்கள் நிராகரிச்சிட்டாங்க, அந்த அரசியல் வேண்டான்னு நினைக்கிறாங்க. சந்தர்ப்பவாத அரசியல், கூட்டணியில் இருக்கும்போது ஒரு பேச்சு, கூட்டணியிலிருந்து வெளியே வந்த பிறகு ஒரு பேச்சு, எஸ்டிபிஐ போன்ற ஒரு ஃபண்டமெண்டலிஸ்ட் குரூப்புகளோடு கூட்டணி வைத்துக்கொண்டு ஒரு தேர்தலை எதிர்கொண்டால் என்ன ஆகும் என்பதை தமிழக மக்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களுக்கு பாடம் போட்டிருக்காங்க. இதே வேலுமணி என்ன சொல்லாமே, கோயம்புத்தூரில் எல்லா எம்எல்ஏ அவங்க பக்கம் இருக்கிறாங்க, அப்படி இருந்து கோயம்புத்தூரினுடைய 6 தொகுதியில் 3 சட்டமன்ற தொகுதியில் டெபாசிட் இழந்திருக்கிறாங்க. 3 சட்டமன்ற தொகுதியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் டெபாசிட் இழந்திருக்கிறாங்க. இதுவரை தமிழகத்தில் ஏதாச்சும் ஒரு தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கோயம்புத்தூரில் 6 டெபாசிட் இழந்ததை பார்த்துருக்குறோமா? அப்படி என்றால் கோயம்புத்தூர் மக்கள் அதிமுகவை நிராகரித்து விட்டார். இந்த சந்தர்ப்பவாத கட்சி நமக்கு வேண்டாம் என்று முடிவு செய்திருக்கின்றார். அந்த விரக்தியினுடைய உச்சத்தில் எஸ்பி வேலுமணி அவர்களை போன்றவர்கள் பேசி கொண்டிருக்கின்றார். தொண்டன் ஒருத்தரை பார்த்த திருச்செந்தூரில் அண்ணாமலை அவர்கள் தோற்றுவிட்டார், நான் பந்தயம் கட்டி இருக்கின்றேன், அதற்காக மொட்டை அடித்து அந்த ஊரினுடைய பொதுவெளியில் ஊர்வலமாக நடந்து போயிருக்காரு. பார்ப்பதற்கு எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தாலும் கூட இன்னொரு தொண்டர் வந்து விரலை வெட்டிக்கிட்டார். அதனால் நான் சொல்வதெல்லாம் நம்முடைய காலம் வரும். நாம் இப்போது வளர்கின்ற கட்சி, வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு பூனை ஆணையாக மாற வேண்டும் என்றால் ஒரு கடினமான பாதையில் அந்த பூனை நடந்து போகணும். அந்த பூனை 3-10 வரணும், 10-20 போகணும், 20-30 வரணும். அதன் பிறகு எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் தானாக வருவார்கள். அதுவரை கடுமையாக பணி செய்ய வேண்டும். ஆனால் தொண்டர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், விபரீத முடிவுகள் எதுவும் முதல் எடுக்காதுங்க. விபரீத முடிவுகள் எதுவும் முதல் எடுக்காதுங்க. 2வது, இந்த ஆட்டை கொண்டு வந்து நடுவழியில் வெட்டுறது, அதை வந்து கொடூரமாக அதை ஃபோட்டோ எடுத்து சமூக வலைதளத்தில் போடுறது, அப்படி வெட்டுற மாதிரி இருந்தால் எம்மால கை வைங்கன்னு நான் சொல்கிறேன். திமுக காரனுக்கு அவ்வளோ கோபம் இருந்தால் தயவு செஞ்சு இந்த வாய் பேசாத ஆட்டை விட்டுட்டு
நான் கோயம்புத்தூரில் தான் இருக்க போகிறேன். இதான் என்னுடைய ஊர். இங்கே விவசாயம் பார்த்துட்ருக்கேன் கரூர் பக்கத்தில். இங்கே நம்முடைய ஃபவுண்டேஷன் இருக்குது. இந்த கட்சியினுடைய தொண்டனாக இருக்கேன். நான் எங்கே இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி திமுக அளிக்கக்கூடிய தொண்டனுக்கு என் மீது அப்படிப்பட்ட ஒரு கோபம், அண்ணாமலையின் மீது கை வைக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் எம்எல வந்து கை வைங்க. அந்த அப்பாவி ஆட்டை, வாய் பேசாத ஆட்டை நடு ரோட்லையும் தரதனம் இழுத்துட்டு போய் தலையை வெட்டி அது கொடூரமாக அந்த ரத்தம் வெளியே வர்றதெல்லாம் படமாக எடுத்து இதுக்கு சித்தரித்து சமூக வலைதளத்தில் போடுறீங்க. இதெல்லாம் தேவையில்லாத வேலை. இங்கே தானே இருக்க போகிறேன், எங்கே நான் போக போகிறேன்? அந்த கை எம்எல்ஏ வைங்கன்னு நான் சொல்கிறேன். வாக்கு எண்ணிக்கை மையத்துக்கு நீங்கள் வராது, ஓட்டு போட்ட மக்களை ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு யார் சொல்லிட்டு இருக்கிறாங்க? யார் சொல்லிட்டு இருக்காங்க சொல்லுங்கள். சமூக வலைதளத்தில் எந்த ஐடி சொல்கிறாங்க? எந்த ஐடி சொல்கிறாங்க? இல்லை எந்த ஒரு ஐடி பேர் சொல்லுங்கள். அண்ணா ஒரு பத்திரிகை நண்பர்கள் கேள்வி கேட்டால், பத்திரிகை நண்பர்கள் தெரியாதுண்ணே, தெரியாதனால தான் கேட்குறேன். அப்படி யாரும் சொல்லின்னு நான் சொல்கிறேன், அப்படி யாரும் சொல்லின்னு நான் சொல்கிறேன். சொன்னாங்கன்னா எந்த ஐடின்னு ஓப்பன் பண்ணி காட்டுங்க. அந்த ஐடி பேர் சொல்லுங்கள், எந்த ஃபேஸ்புக் ஐடின்னு சொல்லுங்கள், அவர் பேர் சொல்லுங்கள். நான் இல்லைன்னு நான் சொல்கிறேன். இருக்குன்னா நீங்கள் கேட்கணுமில்ல. நீங்கள் எஸ்பி வேலுமணி சொன்னாருன்னு கேட்டீங்க, பதில் சொன்னேன். இவர் சொன்னாருன்னு கேட்டீங்க, பதில் சொன்னேன். ஆர்பி உதயகுமார் சொன்னாங்கன்னு கேட்டீங்க, பதில் சொன்னேன். ஆட்டை வெட்டினாங்கன்னு கேட்டீங்க, பதில் சொன்னீங்க. இது யார் கேட்டாங்கன்னு சொல்லுங்கள், பதில் சொல்கிறேன். அடுத்தது அண்ணா, சமூக ஊடகங்களில் அண்ணா வாக்கு எண்ணிக்கை மையம், நான் வந்து ஒரு மாநில கட்சியினுடைய, தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிறேன். எல்லா இடத்தையும் மானிட்டர் பண்ண எல்லாத்தையும் பார்க்கணும். வாக்கு எண்ணிக்கை மையத்துக்குள்ளே பொதுமக்கள் இருக்கிறாங்களா? கோயம்புத்தூர் பொதுமக்களை வாக்கு எண்ணிக்கை மையத்துக்குள்ளே விடுறீங்களா? வாக்கு எண்ணிக்கை மையத்துக்குள்ளே இருப்பது கட்சி முகவர்கள், மூன்று கட்சியினுடைய முகர்வர்கள் இருக்கிற இடத்துல. அது எப்படி பொதுமக்கள் கோவப்படுறாங்க? அது எப்படி பொதுமக்களுக்கு கோவம் வரும்? அது எப்படி பொதுமக்கள் வாக்கு எண்ணிக்கைக்குள்ளே யாராச்சும் பார்த்தீங்களா? பொதுமக்கள் அலோவ் பண்ணுறாங்களா? ஜிசிடி கேட்டுக்குள்ளே யாராச்சும் கோயம்புத்தூர் பொதுமக்களை பார்த்தீங்கன்னா, பொதுமக்களை எங்கே சந்திக்க வேண்டுமோ பொதுமக்களுக்கு அங்கே சந்திக்கிறோம். வாக்கு எண்ணி மையத்துக்குள்ளே பொதுமக்களே அலோவ் பண்ண மாட்டாங்க. அலோவ் பண்ணுறது மீடியாவும் முகவரும். அப்போ யார் கோவம்ச்சு நீங்கள் சொல்லுங்கள். நான் கேட்குறேன், அவர் கேட்ட கேள்வி நான் கேட்குறேன், யார் கோவம்ச்சு? அது முகவர்களும் கட்சி முகவர்களும் மீடியா நண்பர்களும் இருக்கடா, அங்கே என்ன வேலைன்னு நான் கேட்குறேன். பொதுமக்களை எங்கே சந்திக்கணுமோ அங்கே சந்திக்கிறோம். வேட்பாளர் எங்கே இருக்க வேண்டிய அவங்க இருக்கிறானே, ஏன் அதே இடத்துல வேட்பாளர் வேறு இடத்துல இருக்கக்கூடாதா? வேட்பாளர் வேறு ஒன்று பேசக்கூடாதா? அதே ஊரில் இன்னொரு பணி செய்யக்கூடாதா? ஏன் வாக்கு எண்ணிக்கிறனைக்கு வேட்பாளர் வாக்கு எண்ணிக்கை மையத்துக்குள்ளே உட்காரணும் ரூல் இருக்கா? அதில் ஓட்டு போட்டுட்டு வேட்பாளர் ஓட்டு போட்ட மையத்துக்குள்ளேயே சேர் போட்டு உட்காரணும் ரூல் இருக்கா? எலெக்ஷன் கமிஷன் அந்த மாதிரி ரூல் இருந்தால் சொல்லுங்க. புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இத்தனை காலமாக கோயம்புத்தூர்ல நடக்காததை நாங்கள் கையில் எடுத்திருக்கோம், அதை நடத்தி காட்டுவோம். இத்தனை காலமா, 10 ஆண்டு காலமா அதிமுகவினுடைய ஊழலை கோயம்புத்தூர் மக்கள் பார்த்தாங்க. ஸ்மார்ட் சிட்டியிலிருந்து எல்லாத்துலேயும் ஊழலை பார்த்தாங்க. அதையெல்லாம் கையில் எடுத்து தனிப்பட்ட முறையில் ஒரு வேட்பாளராக, ஒரு கட்சியினுடைய தொண்டனாக அதை செய்து காட்டுவது என்னுடைய சங்கல்பம். அது படிப்படியாக அனைத்தையும் செய்து காட்டுவோம். அது மக்களுக்கு தெரியும், அண்ணாமலை சொன்னால் செய்வார்னு தெரியும், அதை செஞ்சு காட்டுவோம். மேடம், எஸ்டர்டே ஐ ஹவ் கிவன் அ லாங் பிரஸ் மீட் மேடம், ஐ கைண்ட்லி ரெக்வஸ்ட் யூ டு கைண்ட்லி செக் இட். ஐ ஹவ் கிவன் அ லாங் பிரஸ் மீட், த ரீசன்ஸ் வாட் இஸ் தி ஓட் ஷேர், வாட் பிஜேபி ஹஸ் டன் விஸ் அ வித் தி அதர் பார்ட்டி. மேடம், தேர்ஸ் நோ க்வெஸ்சன் ரிவர்சிங். A party first has to attain the vote share. It's a step-by-step process. Overnight, a party cannot claim everything. A party has to enter the double digit first. A party is like a baby. A baby has to first crawl. A baby has to walk. A baby has to run. It's a step-by-step process. Our party is patient. We know at a particular point of time where we need to be. We are exactly where we need to be at this point of time. We know at 2026 where we want to go. And exactly we will reach in 2026 where we want to go. கோவையில் அதிகமான வாக்குகள் வாங்கியிருந்ததா நேற்று சொல்லியிருந்தீங்க, ஆனால் சிபிஐ அதுக்கு முன்னாடி கோட்டிட்டு கோவையில் உங்களோட அதிகமான வாக்குகள் வாங்கியிருந்திருக்காரு. அந்த தகவல் முரணான யார் வாங்கலீங்க? யார் வாங்க? அப்போ சொல்ல விரும்பல, அண்ணன் டேட்டாவை செக் பண்ணிட்டு பேசணும், அண்ணன் பார்க்கணும். அது வேலுமணி அண்ணன் கொஞ்சம் அவருடைய அரசியல் ஞானத்தை, அவருடைய அரசியல் அறிவை வேலுமணி அண்ணன் கொஞ்சம் திரும்ப சுய பரிசோதனை செஞ்சுக்கணும். அதனால் வேலுமணி அண்ணனுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குது. தவறான தகவலை ஒரு அதிமுகவினுடைய மூத்த தலைவர் பத்திரிகை நண்பர்கள்ட்ட தவறான தகவலை சொல்லக்கூடாது. அந்த தவறான தகவலை நம்பி பத்திரிகை நண்பர்கள் அந்த கேள்வி எங்களை கேட்கக்கூடாது. இணையமைச்சராக வாய்ப்புள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் பேசியிருக்கிறேன், பயப்படுத்துனா நீங்கள் அதுக்கு ஏற்றுக்கொள்கிறீங்களா? அமைச்சரங்க இணையமைச்சராக இருக்கு. வேற ஏதாச்சும் கேள்வி இருக்காங்க? ஏன் பிஜேபி இன்னும் வந்து மக்களாக போகல அப்படிங்கிறதா? இல்லைண்ணே, இதை விட என்னென்ன போக முடியும்? ஏன் 11.5% வந்தது பெருசு இல்லையா?
அது வந்து ஏற்றம் தானே காட்டுது, இறக்கத்தை காட்டுதா? 12 இடத்துல இரண்டாவது வந்திருக்காங்க, அது ஏற்றம் இல்லையா? கோயம்புத்தூர் உபாரி மாதிரி இடத்துல அதிமுகவுடைய கோட்டைன்னு சொன்னதை ஜஸ்ட் டெபாசிட் வாங்கியிருக்கிறாங்க. அதிமுக 3 இடத்துல டெபாசிட்டை இழந்திருக்கிறாங்க சட்டமன்றத்தில். இது ஏற்றம் இல்லையா? இது மக்களோட மக்களால் போனனால தான் அந்த ஓட்டு வந்திருக்கு. இந்த ஓட்டு ஏன் வந்திருக்கு? மக்களோட மக்களாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் பணி சேரனால தான் அந்த ஓட்டு வந்திருக்கு. அடுத்து வெற்றி, 3 முனை போட்டி 2 முனை போட்டியாக மாறி 40%, 45% வாக்கு வங்கி அடுத்து வரும். இட்ஸ் எ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். அது கட்சிக்கும் தெரியும், மக்களுடைய அன்பை சம்பாதிப்பதற்கு இன்னும் உழைச்சிக்கிட்டே இருங்க, கடுமையாக உழைங்க. என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்வால்மெண்ட்? ஜியோ இஷ்யூ பண்ண சொல்லுங்க. மாநில அரசு வெள்ளை அறிக்கை கொடுக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்க கரண்ட் ஏத்த சொல்லி எப்ப சொன்னாங்க? அதுக்கப்புறம் நான் பதில் சொல்றேன். சும்மா உங்க பொய்ய பேசி தெரிஞ்சு எப்ப நான் பதில் சொல்றது? நாங்கள் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரு சரித்திரம் காணாத அளவுக்கு நம்பிக்கை வைத்து வாக்களிச்சிருக்கிறீங்க. ஆளும் கட்சி போட்ட எல்லா இடர்பாடுகளை தாண்டி வாக்களிச்சிருக்கிறீங்க. ஆளும் கட்சியினுடைய பணபலம் படைபலத்தை தாண்டி வாக்களிச்சிருக்கிறீங்க. இங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் யார் இருந்தும் கூட அதையும் தாண்டி வாக்களிச்சிருக்கிறீங்க. நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை அதை காட்டுது. இந்த நம்பிக்கைக்கு எப்பொழுதும் நாங்கள் எங்களுடைய உழைப்பு என்பது இரட்டிப்பாக கோவை மக்கள் குறிப்பாக அவர்களுடைய வளர்ச்சி, நாங்கள் சொல்லியிருக்கக்கூடிய செயல் திட்டங்கள் எல்லாம் கொண்டு வருகின்றோம். இந்த வாக்கு எங்களை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி இருக்கிறது. நாங்கள் சரியான பாதையில் தான் செல்லுகின்றோம் என்று தமிழக மக்கள், கோயம்புத்தூர் மக்கள் அந்த செய்தியை சொல்லியிருக்கின்றார். தெரியாது தலைவா, அவங்கவுங்க சொல்லுவாங்க. என்னுடைய செயல்பாடு தான் பாரதிய ஜனதா கட்சி இரட்டை இலக்குன்னு நான் சொல்கிறேன், நீ இல்லை நீங்கள் சொல்லிக்கிங்க. எங்களுடைய செயல்பாடு தான் பாரதிய ஜனதா கட்சி 2வது இடத்துல 12 இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு சொல்கிறேன், நீங்கள் இல்லைன்னு சொல்லுங்கள். எங்களுடைய செயல்பாடு தான் அதிமுகவினுடைய கோட்டையில் ஜஸ்ட் டெபாசிட் வாங்கியிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன், இல்லைன்னு சொல்லுங்கள். எங்களுடைய செயல்பாடு தான் அதிமுக 3 இடத்துல டெபாசிட்டை இழந்திருக்காங்கன்னு நான் சொல்கிறேன் கோயம்புத்தூர்ல, இல்லைன்னு சொல்லுங்கள். எங்களுடைய செயல்பாடு தான் தமிழகத்தில் அதிமுக நிராகரிக்கப்பட்டிருக்குன்னு நான் சொல்கிறேன், இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்கள். எங்களுடைய செயல்பாடு தான் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி வேகமாக வளர்கின்ற கட்சின்னு மக்கள் சாட்சிப்படுத்தியிருக்காங்க, இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்கள். அல்ல, பேசுவானே, பிரஸ் மீட்ல பேசிருக்காங்க பாருங்கண்ணே, வேற வச்சிருக்கானே. பெரிய ஃபேன் பேஸ் இருக்கிறவங்க ஒரு முக்கிய ஃபேக்டரா இருந்திருக்காங்க. 2026 நோக்கம் வச்சிருக்கீங்க, விஜய் கிட்ட அணுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பெரிய ஃபேக்டர் தான் இல்லைன்னு நான் சொல்லணேன். யார் அரசியலுக்கு வந்தாலும் கூட மக்கள் புதியவர்களுக்கு தமிழகத்தில் எப்போ வாய்ப்பு கொடுப்பாங்க? 2026 பொறுத்தவரை கூட்டணி ஆட்சி, நான் சொல்கிறத நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் இன்னைக்கு நிலைமையில் எந்த கட்சியும் தனியாக இங்கே ஆட்சி அமைக்க முடியாது. இன்னும் 500-550 நாள் இருக்கு, நான் சொல்வதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 2026 தமிழக அரசியலில் முதன் முதலாக ஒரு முழுமையான கூட்டணி ஆட்சியை நம்ம பார்க்கத்தான் போகிறோம். கூட்டணி நான் பேசுறதை பார்த்து அப்படி தெரியுதானே? அதுக்கு இன்னொருத்தரை கொண்டு வந்து நீங்கள் கூட்டணி வைக்கணும் பையனை.